வணக்கம் முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சுப்பி பறக்கி வந்து இப்போ அண்ணன் வந்து வீட்டுக்கு கஞ்சிக்கு வந்து சுப்பி பறக்கி ஒரு வெரைட்டல் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறாங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இது எந்த இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிலுவைப்பட்டி. நம்ம யாருக்குன்னே வந்து மாமா வச்சு களிநண்டிங்க வந்து பிடிப்பாங்க. அதுக்கு முன்புறத்தில் உள்ள இடம் தான் அந்த இடத்துல வந்து என்னென்னா நமக்கு வந்து சுப்பி கிடைக்கும். ஆனால் சுப்பி வந்து நிறைய கிடைக்காது. வீட்டுக்கு தேவைக்கு வந்து நம்ம பறக்கிட்டு போகலாம், வியாபாரத்துக்குன்னு கொண்டு போக முடியாது. இப்போ இந்த அண்ணன் வந்து என்னென்னா வீட்டுக்கு வந்து கஞ்சிக்கு வந்து காலைல கஞ்சி காண்டி இப்போ ஒரு 8 மணிக்கு வந்திருக்காங்க. சுப்பி பறக்கி அந்த வெரைட்டல் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. அந்த வெரைட்டல் காண்டி வந்து இப்போ வந்து சுப்பி பறக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் கூட வந்து அவங்க மகனும் வந்திருக்காங்க, நம்ம கூட ஒரு பையனும் வந்திருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா அப்படி வந்து தோண்டிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து எப்படின்னா தண்ணி கொஞ்சம் நல்லா நிறையா இருந்துச்சு அப்படின்னா வந்து தோண்ட ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணி இதோட கொஞ்சம் கம்மியாச்சு அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த மண் வந்து ரொம்ப இறுகி போய் நம்மளுக்கு வந்து தோண்ட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து மண்ணுக்குள்ளே தான் போயிருக்கும் இந்த சுப்பி. இந்த சுப்பி என்ன செய்வாங்கன்னா வியாபாரத்துக்குன்னு பறக்கிற இடம் தனியாக இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு 60 பேர் 70 பேர் சேர்ந்து பறக்குவாங்க, மூட்டை மூட்டையாக பறக்குவாங்க. அது ஒவ்வொருத்தரோட திறமையை பொறுத்திருக்கு. இதோட கிலோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து எவ்வளோ போகும் அப்படின்னா வந்து கிலோ 3 ரூபாயிலிருந்து 8 ரூபாய்க்குள்ளே போகும். மார்க்கெட்டை பொறுத்திருக்கு. இந்த சுப்பி வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேரளா கர்நாடகாவுக்கு தான் போகுது. ஏன்னா அந்த மக்கள் தான் வந்து இதை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சுப்பியை வந்து மெடிசனுக்காண்டியும் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. மெடிசனுக்காண்டி வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த டேப்லெட்ஸ்க்கெலாம் வந்து இந்த மெடிசன் வந்து நல்ல இதாக இருக்குது. கேரளாக்காரங்களும் கர்நாடகாலையும் நல்லா சாப்பிட்றாங்க. ஹோட்டல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நல்ல ரேட்டு. இப்போ வந்து தம்பி வந்து என்னென்னா ஒரு சுப்பி பறக்கிறான். இவங்களுக்கு வந்து சுப்பி பறக்க அனுபவம் கிடையாது. இவங்க வந்து என்னென்னா அப்பா பறக்கிறக்காண்டி வந்து என்ன செஞ்சானா கூட வந்திருக்காங்க. இப்போ வந்து நான் பறக்கிட்டே இருக்காங்க. அப்படியே நண்டு நம்ம பறக்கணும் தெரியுமா, அதாவது என்ன களிநண்டு பிடிச்சோம்ல அதே மாதிரியே வந்து அவன் நவுண்டு நவுண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவுண்டு நவுண்டு அது முட்டை இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே பறக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு மணி நேரம் வந்து இந்த சுப்பி எடுத்தாலே போதும். ஏன் அப்படின்னா வீட்டுக்கு கொஞ்சம் தான் தேவைப்படும், அதனால் கொஞ்சம் 1 மணி நேரம் எடுத்தாலே போதும். கொஞ்சம் இருந்தாலே நம்மளுக்கு இந்த சுக்காக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ அப்படியே இருந்தாலும் முன்னாடி நவுண்டு நவுண்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா தோண்டிட்டு இருக்காங்க. மண்ணை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா மண் வந்து இறுகி இருக்கும். இந்த மண் தண்ணி உள்ளே வத்திட்டு அப்படின்னா வத்தாச்சுன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் திறன்றதுக்கு. நம்மளுக்கு வந்து வெள்ளமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெள்ளமாக இருக்கும், ரொம்பலாம் இல்லை, கொஞ்சமாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து தோண்ட வந்து ஈஸியாக இருக்கும். இந்த சுப்பி வந்து செத்த சுப்பி இருக்குது. நம்ம அப்போ அமைக்கி பார்ப்பாங்க, இல்லைன்னா வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஓப்பன் பண்ணும்போது ஈஸியாக வந்துட்டாலே வந்து லைட்டாக அமுக்குனாலே வந்து ஓப்பன் ஆகிடும். அப்போ வந்து அதில் வந்து சதலாம் இருக்காது. இவ்வளோத்துக்கு பறக்கியிருக்காங்க காமன் எடுத்துட்டு ஆகிட்டு. நம்ம மட்டும் பறக்கல, நிறைய பேர் வந்து என்னென்னா நிறைய மீனவர்கள் குடும்பங்களும் வந்து பின்னாடி வந்து நம்மளுக்கு பறக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல வந்து சகதி வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். களிநண்டு தோன்ற அந்த இடத்துல தான் வந்து சகதி வந்து அதிகமாக இருக்கும். சகதி அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து என்னென்னா களிநண்டு வந்து நிறையா இருக்கும். இது வந்து சுப்பி வந்து நம்ம சொல்கிறது வியாபாரத்துக்குன்னு பிறக்கிறதுலேயும் வந்து சகதி வந்து அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல சுப்பியோட உற்பத்தியும் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து சுப்பி நல்லா பறக்குவாங்க. இவங்களுமே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சுப்பி பறக்கிட்டு தான் இருக்காங்க. பறக்கி வீட்டு கொடுத்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து கனவா கட்டைக்காண்டி போகிறக்காண்டி வந்திருக்காங்க. இப்போ சுப்பி பறக்கி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன செய்வாங்கன்னா கனவா தூண்டி போட்டு கனவா பிடிக்க போகிறாங்க. நல்லா பிறக்கி பிறக்கி அவங்களோட இதில் போய் இதில் போடுறாங்க. நைட்டு வந்து நண்டு வலைக்கு போனாங்களாம். நண்டு வலைக்கு போயிட்டு இப்போ வந்து நண்டை எடுத்துகிட்டு இவங்க செய்கிறாங்க. தம்பியுமே வந்து அவங்க குடும்பத்துக்காண்டி தான் இது வந்து வியாபாரத்துன்னு வரவுட்டாங்க. இந்த இடம் வந்து பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லா குளிக்கிறதுக்கு நல்லா ஃபேமிலியை வந்து குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். அதனால வேணால் வந்து பசங்களும் சரி ஃபேமிலியும் சரி வந்து பின்னாடி வந்து நல்லா குளிப்பாங்க அந்த இடத்துல வந்து. இப்போ தம்பியுமே வந்து அப்படி சுப்பி சுரண்டிட்டே இருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து இந்த அண்ணன் தம்பி வந்துன்னா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. அவங்களுமே என்னென்னா வீட்டுக்கு வந்து கறிக்கு தான் சுப்பி பறக்கிட்டு இருக்காங்க. ஃபேமிலியாக வந்து வீட்டுக்கு கறிக்கு வந்து சுப்பி பறக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து என்னென்னா ஒரு ரொம்பலாம் எடுக்க முடியாது, வியாபாரத்துக்கு வந்து இந்த இடத்துல வந்து எடுக்க முடியாது. எடுத்தாலும் வந்து என்னென்னா ரொம்ப கிடைக்காது, ஒரு 300-400 ரூபாய்க்கு மேலே போக முடியாது. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து வியாபாரத்துக்குன்னு யாரும் வரமாட்டாங்க. ஒரு சில நேரத்தில் ஒரு சில சீசன் நேரத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து வியாபாரத்துக்குன்னு வருவாங்க. அப்போ வந்து நல்லா சுப்பி இருக்கும். அதுமாதிரி டக்குன்னு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா வந்து இதில் வந்து அந்தளவுக்கு உற்பத்தி ஆகாது. தம்பிக்கு வெயில் அடிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த அண்ணன் வந்து தண்ணி ஊற்றி விடுறாங்க. அப்படியே அப்படியே ஜாலியாக சிரிச்சுட்டே வந்து என்ன செய்கிறாங்கன்னா பசங்க விளாண்டுட்டு சுப்பி பறக்கிட்டு இருக்காங்க. அந்த அண்ணன் சொல்லி கொடுக்காங்க இப்படி தோண்ட அப்போ தான் வந்து தோண்ட முடியும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஆகிட்டு சரி வீட்டுக்கு போவோம்னு சொல்லி இந்த சுப்பியை கொண்டு போகிறோம் வீட்டுக்கு.
சுப்பி லைட்டாக கழுவிட்டு அப்படி கொண்டு போகிறோம். ஏன்னா அந்த சுப்பி வந்து என்னென்னா சதையுமே வந்து ரொம்ப கழுவணும் நீட்டாக, ஏன்னா வந்து அதில் வந்து மண் இருக்கும், இந்த மண்ணுக்குள்ள தான் இருக்குது. அதனால் வந்து சிப்பியுமே வந்து நல்லா அமுக்கி வந்து கழுவும்போது அந்த மண் ஃபுல்லாக நல்லா நாலஞ்சு வாட்டி வந்து தண்ணியில் போட்டு அலசணும், அப்போ தான் வந்து மண்ணில் உள்ளதான் போகும். இப்போ என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா வந்து சுப்பியை வந்து வேக வச்சாச்சு, வேக வச்சு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து தரையை வந்து தனியாக எடுக்க வேண்டியதுதான். இப்போ வந்து அண்ணன் வந்து அந்த இதுலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. சதையை பாருங்கள் எவ்வளோத்துக்கு இருக்குது, கொஞ்சமாக தான் இருக்கும் இதோட சதை. இந்த ஓடு எதுக்கு போகுது அப்படின்னா சில நேரத்தில் வந்து சுண்ணாம்புக்காண்டி சுண்ணாம்பு இருக்கிறக்காண்டி இந்த ஓட்டை வந்து எடுப்பாங்க. ரேட்டு கம்மியாக தான் போகும், அதோட ரேட்டு வந்து கம்மியாக தான் போகும். இப்போ பாதி இது அந்த அண்ணன் எடுத்துட்டாங்க. ஒரு கை அளவு தான் வரும், நிறையா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வந்து இதை உரிச்சோம்னா வச்சுக்கோங்க நம்மளுக்கு ஒரு கை அளவு தான் வரும். இவ்வளோத்துக்கு சதை சேர்ந்துருக்கு. நம்ம இதையுமே வந்து நல்லா வந்து அமுக்கி எடுக்கணும், அப்போ தான் அதில் வந்து அந்த கழிவுகள் வந்து வெளியே போகணும். இல்லை அப்படின்னா தண்ணி ஊற்றி நம்ம பெற நல்லா உரசம் போதே வந்து அந்த கழிவுகள்லாம் போயிடும். ஒரு சட்டி நிறையா நம்ம வந்து ஒரு சட்டிக்கு முக்கால் சட்டி நம்ம போட்டிருக்கோம், எவ்வளோ சதை வருதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ முடிச்சிட்டாங்க அண்ணன் சதையை, நம்ம இப்போ பார்ப்போம். இவ்வளோத்துக்கு சதை வந்திருக்கு. அடுத்து நம்ம சமைக்க போகிறோம். இப்போ வந்து லைட்டாக சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டாங்க. கடுகு உளுந்த பருப்பு போட்டு நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட போகிறாங்க. கடுகு உளுந்த பருப்பு போட்டாச்சு. நல்லா அது வந்து இதானதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்னா கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்து நம்ம வந்து சீரகம் போட போகிறோம். தீ அதிகமாக இருக்கனால தீயை கொஞ்சம் குறைச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து அந்த சிப்பியோட சதையை வந்து உள்ளே போட்டாச்சு. போட்டு நல்லா கிண்ட போகிறோம். கிண்டதுக்கப்புறம் லைட்டாக வந்து மஞ்சத்தூள் லைட்டாக போட போகிறோம். இப்போ வந்து பூண்டு வெள்ளைப்பூண்டு வெங்காயம் உரிச்சி வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து என்ன செய்யறோம்னா வந்து மசாலா பொடி போட்டுக்கிறோம். சிக்கன் 65 மசாலா பொடி நம்ம போட்டுக்கிறோம். உங்களுக்கு என்ன மசாலா மீன் மசாலா போடுறதுனால மீன் மசாலா போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ வந்து கறி மசாலா பொடி போடுறோம் சிக்கன் 65. நல்லா வந்து கிண்டணும். இது வந்து எப்படின்னா ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம யாருக்கிட்டே வந்து வேக வச்சுருக்கோம் அதில் வந்து அந்தளவுக்குலாம் வேகாது. வாய் மட்டும் தான் லைட்டாக வெளியில் போட்டோம்னா வாய் பழக்கம். இப்போ வந்து தேங்காய் பூ போடுறோம். அது லைட்டாக வாய் பழந்தோம்னா நம்ம இதை வந்து என்னென்னா ஒரு 20 நிமிஷத்தை வந்து நம்ம வந்து வதக்க வைக்கணும். அப்போ தான் வந்து சாதா கறி வந்து நல்லா வந்து வேகும். இல்லை சில பேர் ஃபஸ்ட்டுனா தண்ணி ஊற்றியும் வந்து வேக வைக்கலாம். நாங்கள் வந்து எண்ணெயிலே அப்படியே போட்டு வரட்டி எடுத்துட்டோம். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா இதை வந்து சுக்கா மாதிரி செய்வாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இது ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இறக்கி வச்சு அதை சாப்பிட வேண்டிதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சாப்பிடுங்க.